அன்பானவர்களே, நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எம்பிபிஎஸ், கட் ஆஃப், மெடிக்கல் எஜுகேஷன். எனக்கு அனிதா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அனிதாவோட மரணம் என் மனசுல ஆற்ற முடியாத ஒரு காயம். உங்களுக்கும் அப்படியா தான் நினைக்கிறேன். அனிதாவுடைய தற்கொலை அவ்வளோ பாதிச்சு வச்சு எல்லாத்தையும். இன்னைக்கு அனிதா கடுத்தபடியா இன்னொரு மரணம் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் நீட் எக்ஸாமினேஷனுக்கு பயந்து ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். இது கோயம்புத்தூர்ல மட்டுமான்னு பார்த்தா, 11ஆம் வகுப்பு மாணவி 2 வாரங்களுக்கு முன்னால் இதே கோயம்புத்தூர்ல தற்கொலை செய்யப்படுகிறது. கொடைக்கானலில் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு பயந்து ஒரு ஸ்டூடெண்ட் புரியல அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்கிறார். தொடர்ச்சியாக மாணவர்களின் மரணம் எதை சொல்ல வருகிறது? ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மாணவர் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. இவ்வளவு மோசமான சூழ்நிலை எதனால ஏற்படுகிறது? இதனால் மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய மன அழுத்தம் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு வீடியோ பதிவு தேவைப்பட்டுச்சு. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. நீங்க என்ன, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுங்க. பலவான விஷயங்கள் டெய்லி உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறக்காக. முதலில் நீட் எக்ஸாமினேஷன்னால தற்கொலை செய்து கொண்ட சுபஸ்ரீயோட கேஷை பார்த்தலாம். அப்பதான் மற்ற விஷயமா நமக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சுபஸ்ரீ ஆர்எஸ்புரம் வெங்கடாபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரோட பொண்ணு தான் சுபஸ்ரீ. 2 வருஷங்களுக்கு முன்னாடியே 12th எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு நீட் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணி நாங்கள் எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணும் தீவிரமா படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் அவங்க பிளஸ் டூ முடிச்சாங்க, சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல. இருந்தாலுமே அவங்களால எம்பிபிஎஸ் கிராக் பண்றதுக்கு நீட் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியல. கடந்த 2 வருடங்களாக ட்ரை பண்ணி எதுவுமே சாதிக்க முடியாம இருந்துச்சு. தனியார் ஒரு கோச்சிங் சென்டர்ல கோயம்புத்தூர்ல பயிற்சி பெற்று வந்தாங்க. இவரோட தந்தை ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் ஐடிஐ கோயம்புத்தூர்ல கூட ஐடிஐ கவுண்டமலை மக்கள் கூட ஐடிஐல அரசு ஐடிஐல ஆபீஸரா வேலை பார்த்துட்டு இருக்க அலுவலராக இருக்க. இது அவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட். தொடர்ச்சியா கோயம்புத்தூர்ல கூடிய பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு அவங்க ட்ரைனிங் போயிட்டு இருந்தாங்க. கோவிட் வந்தனால மார்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் கோச்சிங் சென்டர்ஸ் போக முடியல, ட்ரைனிங் எடுத்துக்க முடியல. இந்த வருஷம் கட்டாயம் தனக்கு நீட் எக்ஸாமினேஷன்ல சீட் கிடைச்சிடும், எம்பிபிஎஸ் நான் ஜாயின் பண்ணி நினைச்சிட்டு இருந்த சுபஸ்ரீக்கு இந்த மிகப்பெரிய ஐடியா இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நீட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸோட ரிசல்ட் நேத்து வந்துச்சு. அதபடி சொன்னாங்க, கட்டாயமாக நீட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும், செப்டம்பர் மாதம் நீட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அப்படி சொல்லிட்டாங்க. செப்டம்பர் மாதம் நீட் எக்ஸாமினேஷன்னா இது ஆகஸ்ட் மாதம். ஒரு மாசத்தில் தன்னால் தயாராக முடியாது, கோச்சிங் சென்டர் போகாததுனால படிக்க முடியாது, இதற்கு மேல தான் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வீட்டுல யாருமே இல்லாத சமயத்துல ஃபேன்ல தூக்கு போட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு முதற்கட்ட தகவலுக்கு சொல்லுது. இது ஒரு மரணம். ஒரு நீட் எக்ஸாமினேஷனுக்கு பயந்து ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார், ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது பேரிடி. இன்னும் இந்த நீட் எக்ஸாமினேஷன் எத்தனை மாணவிகளையும் உயிரை வாங்கறதுக்கு மாணவ உயிரை வாங்கறதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு சத்தியமா தெரியல எனக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், 2 வாரங்களுக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவி பிளஸ் ஒன் மாணவி, நீட் எக்ஸாமினேஷன் கூட ஏதோ பெரிய எய்ம் அப்படின்னு சொல்லினான், பிளஸ் ஒன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தன்னுடைய மதிப்பெண்களை பார்த்து ஷாக்கான அந்த பொண்ணு, உடனே சுவாதி அப்படிங்கிற அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான் இதே மாதிரி ஃபேன்ல போட்டு. இது 2வது மரணமா இந்த குறுகிய காலத்தில் நான் சொல்றது 2வது மரணமா பாத்து. 3வது மரணம், அதுவும் இப்ப நடந்திருக்கக்கூடிய மரணம், தேனி ஆண்டிப்பட்டி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர், அந்த நகரோட பேரே காமராஜர் நகர். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டி அப்படிங்கிறோட மகன் ஆகாஷ், அந்த பையன் கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் என்னால கவனிக்க முடியறது இல்லை, ஆன்லைன் கிளாஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு சொல்லியிருக்காங்க, அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கான். தொடர்ச்சியாக மன அழுத்தத்தில் இருந்த பையன் புரியாதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருந்திருக்கு. அதனால கண்டிப்பினால அந்த பையன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டான். இப்போதைக்கு இந்த 3 தற்கொலைகள் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லப்போன நிறைய சொல்லு, நான் சொன்னேன் இல்லையா, என்சிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 24 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மாணவர் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லு. அதிகபட்சமாக 2018 ஒரே நாளில் 28 மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். இதை விட பெரிய ரிப்போர்ட் என்ன வேறு? இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை தரக்கூடிய பாடத்திட்டமா, ஆசிரியர்களா, பெற்றோர்களா, சூழ்நிலையா, சமுதாயமா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய நேரமாக தான் பார்க்கப்படுது. ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களில் 12% மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. மன அழுத்தம், பிரஷரா இருக்காங்க. ஸ்கூல் போறதே பிரஷர், ஸ்கூல் போறது பிளசண்டான என்ன, 90s kids இருக்கலாம், நம்மள மாதிரி இருக்கலாம், 2000 கிட்ஸ்க்கெல்லாம் அப்படி இல்லை போ, பயங்கரமான ப்ரெஷராக இருக்கு.
குழந்தைகளை மார்க்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கணும். அதனாலதான் மிஷின் ரிப்பேர் ஆயிரு, மிஷின் சர்வீஸ் பண்ண முடியாது, அந்த மிஷின் இறந்து போயிடு, டெமாலிஷ் பண்ணிடணும். ஏன் இந்த கொடுமையான சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 20% மாணவர்கள் மன பிளர்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற. இந்த மன பிளர்ச்சி அப்படின்னு நான் சொல்றது நல்ல டேர்ம், நல்ல டேர்ம், பைத்தியமா இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களில் 20% மாணவர்கள் ஏதோ விதத்தினால் மனது பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட கொடுமையான ரிப்போர்ட் வேற என்ன வேணும்? நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நான் யார் சொன்னா அப்படின்னே சொல்லிடுறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB, அவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்கொலைகளை பத்தி இருக்கக்கூடிய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தான் 2018 மட்டும் 2018 மட்டும் 10,159 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. இது 2016-2017 கம்பேர் பண்ணும்போது மிக அதிகம். ஒரு வருஷத்துல 10,159 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க. இது 2018-19-20 இன்னும் வரல, வந்தா ரெக்கார்டு இன்னும் அதிகமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2016 எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னா 9,478 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதே 2017 9,905 மாணவர் தற்கொலை செய்து கொண்டார்கள். 2018 10,159 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதுல ஏதாவது சொல்லியிருந்தாங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவிலுடைய 12% மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவில் கூடிய மொத்த மாணவர்களில் 20% மாணவர்கள் பைத்தியமாக மன பிளர்ச்சியில் இருக்கிறார்கள், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு காரணம் நம்மளுடைய பாடத்திட்ட முறைகளாக இருக்கு, இன்னொரு காரணம் தேர்வு முறையா இருக்கு. இந்தியாவில் சூசைட் பண்ணிக்கக்கூடிய தற்கொலை செய்யக்கூடிய மாணவர்களில் 30% தேர்வில் தோல்வி அடைந்ததால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எக்ஸாம்ல தோத்துட்டா எல்லாமே தோத்துட்டோம் அப்படிங்கிற மனநிலையை இந்த சமுதாயம் உருவாக்கிடுச்சு அப்படிங்கறத இதுக்கு அர்த்தமா தெரியுது. இந்தியாவில் தற்கொலை செய்யறதுல 30% எக்ஸாம்ல ஃபெயில் ஆகறதுனால, மற்றது ஸ்கூல் ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், பேரண்டரோட ப்ரெஷர், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலை மாணவர்களை வாழ வைக்கிறதுக்காக சாக வச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமினேஷன் எத்தனை பேர் காவு வாங்கும்? நீட் எக்ஸாமினேஷன் அரசியல் நடக்குதோ, இன்னும் எத்தனை பேர் பலி போனா இதுக்கான முடிவுகள் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அனிதா ஆரம்பிச்சு நீங்க சுபசிரி வந்து இன்னும் எத்தனையோ பேர்கள் வர காத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. 11வது வகுப்பு மாணவர் தற்கொலை, 10வது வகுப்பு மாணவர் ஆன்லைன் கிளாஸ்னால தற்கொலை. மாணவர்கள் தான் வருங்கால உலகம், வருங்கால இந்தியா அப்படின்னு சொன்ன பின்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போறதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டுமானால் மாணவர்களை வலிமையடை செய்ய வேண்டும், மாணவர்களுடைய தற்கொலையை தடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெரியும். சென்னை சப்தப்படி இணைந்தேன், பல நல்ல விஷயங்கள் டெய்லி உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காக. நன்றி நண்பர்களே.